வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் அட்வென்ட் ஆஃப் அராப் அண்ட் டர்க்ஸ் அப்படின்ற சாப்டர் வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்ட் 10 ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த சாப்டரில் வந்து என்ன எதுக்காக சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கமெண்ட் குரூப் அண்ட் குரூப் டூ மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு சாப்டர் வந்து இந்த சாரி ஒரு கொஸ்டின் வந்து இந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு, அதனால இந்த சாப்டர் படிக்கிறோம். ஸோ இந்த சாப்டர் படித்தோம் அப்படின்னா என்ன சிலபஸ் லிங்க் ஆகுதுன்னா, குரூப் அண்ட் ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் டெல்லி சுல்தான்ஸ் வந்து நம்மளுக்கு லிங்க் ஆகுது. அண்ட் ஸோ இது வந்து பார்ட் 10 ஆஃப் த வீடியோ அப்படின்றனால 154th ஸ்லைட்க்கு வந்து போகிறோம். ஸோ ஃபெரோஸோட ரிலீஜியஸ் பாலிசி. ஸோ அவர் வந்து ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாமை தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா என்னென்னா ட்ரெடிஷ்னல் வழக்கமாக இருக்க ஒரு ரிலீஜனை வந்து ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்டேட், அவர் ரூல் பண்ண டெரிட்டரியை வந்து இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்னு சொன்னார். எதுக்காகன்னா தியாலஜியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. தியாலஜியன்ஸ் அப்படின்னா முன்னாடி படிச்சிருப்போம், இறையல் ஆறு, தட் மீன்ஸ் ஒன் ஹூ ஸ்டடி டிவைன் திங்ஸ், அதை பற்றி படிக்கிறவங்களை வந்து தியாலஜியன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இவங்க வந்து ஜிஸியா அப்படின்ற டாக்ஸை இம்போஸ் பண்ணாரு. அது வந்து நான் முஸ்லிம்ஸ் மேலே இது பண்ணுற ஒரு டாக்ஸ். அண்ட் இந்த டாக்ஸ் வந்து பிராமின்ஸ் வந்து கம்பல்சரியா பே பண்ணும் அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. அண்ட் அன் இஸ்லாமிக் ப்ராக்டிசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பேன் பண்ணாரு. அண்ட் பர்சிக்யூட்டட் ஹெரிட்டிக்ஸ்னு சொல்றாங்க. பர்சிக்யூட்டர் அப்படின்னா ஒருத்தங்களை வந்து துன்புறுத்துறது. ஹெரிட்டிக்ஸ்னா யாருன்னா மதவெறி. ஸோ மதவெறியாளர்களை வந்து துன்புறுத்திருக்காங்க. அண்ட் இவ்வளவு தூரம் இஸ்லாமுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணாலுமே ஹிந்துஸ் வந்து அவங்களோட டெம்பிள்ஸை கட்டுறதுக்கு எந்த ஒரு தடையுமே விதிக்கல. அண்ட் இவரோட கல்ச்சரல் இன்ட்ரெஸ்ட்னால நிறைய சான்ஸ்கிரிட் வேர்க்ஸை வந்து சான்ஸ்கிரிட் வேர்க்ஸ் ஆன் ரிலீஜன், மெடிசன், மியூசிக் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இவரே ஒரு நல்ல படித்த ஸ்காலர் அப்படின்றனால படித்தவங்களை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்க்ளூடிங் நான் முஸ்லீம் ஸ்காலர்ஸாக இருந்தாலும் சரி. அண்ட் மியூசிக்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை கட்டியிருக்காரு. அண்ட் மாஸ்க், பேலஸஸ், ஃபோர்ட்ஸையும் கட்டியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஜிஸியா. ஸோ ஜிஸியா அப்படின்றது வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட். நான் இஸ்லாமிக் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க மேல ஒரு லெவி பண்ற ஒரு டாக்ஸ். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து குதுப்தீன் ஐபக். அண்ட் அதுக்கப்புறம் அபாலிஷ் பண்ணது அக்பர் 16th செஞ்சுரியில. திரும்ப அவுரங்கசீப் வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு 17th செஞ்சுரியில. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ஒர்க்ஸ். நிறைய இரிகேஷன் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் சட்லஜ் டு ஹன்சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேனல் கட்டியிருக்காங்க சட்லஜ் வந்து ஹன்சிக்கு. அதுக்கப்புறம் ஜும்னா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல அந்த மாதிரி ஒரு கேனல்லையும் கட்டியிருக்காரு. அண்ட் இவரு இறந்தப்போ 1388ல் இவரோட மகனையும் இவரோட பேரனையும் ஃபத் கானையும் கியாசுதினும் ஜாயிண்ட் ரூலர்ஸா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாரு. பட் இவரு வந்து நோபல்ஸ்க்கு நிறைய பவர் கொடுத்தனால இவங்க சுல்தானோட ஸ்டேபிள்ல வந்து அண்டர்மைன் பண்ணாங்க. ஸோ அதனால இவர் இறந்தப்புறம் ஒரு ஸ்டேபிளான ரூலரே இல்லை, 4 ரூலர்ஸ் வந்து பிட்வீன் ஒரு 6 இயர்ஸ்லேயே வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் திமுரோட இன்வேஷன். துக்ளக்கோட லாஸ்ட் ரூலரான நசருதீன் முகமது ஷா. ஸோ இவங்க தான் நசருதீன் முகமது ஷா. ஸோ இவரோட ரூலில் திமுரோட இன்வேஷன் வந்து இருக்கு. அண்ட் 1394 to 1412 அப்போ தான் இவர் வந்து ரூல் பண்ணியிருக்காரு. திமுர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு துர்க், செங்கிஸ்கானோட ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் இவர், சொந்தக்காரர்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து டெல்லிக்கு வராரு அப்படின்னு கேள்விப்பட்டவுடனே நசருதீன் முகமது ஷா வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ எந்த ஒரு அப்போஷனுமே இல்லாமல் திமுர் வந்து அங்கே இருக்க பொருளை வந்து எடுத்துட்டு போறாரு. அதுவும் இல்லாமல் இந்தியன் ஆர்டிசன்ஸையும் கூட்டிட்டு போறாரு. மேசன் ஒர்க் பண்றவங்க, ஸ்டோன் கட்டர்ஸ், கார்பென்டர்ஸ் இவங்களை எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறாங்க. கைதிங்களா கூட்டிட்டு போகும்போது அவர் வந்து அவரோட கேபிட்டலான சமர்கந்தில் நிறைய பில்டிங்ஸ் கட்டுறதுக்காக இவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நசருதீன் முகமது ஷா வந்து இதே மாதிரி 1412 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு. இந்த டிக்ளைனிங் எம்பையர், அவருக்கு அப்புறம் வந்து டிக்ளைனிங் எம்பையரை ரூல் பண்ணது வந்து சையதன் லோதி ராயனா சிட்டி. டெல்லியிலேருந்து ரூல் பண்ணியிருக்காங்க டில் 1526 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ சையத் டைனாசிட்டி பார்த்தீங்கன்னா யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பானா, கிசர்கான். கிசர்கான் யார் அப்படின்னா திமுர் வந்து திமுரோட இன்ட்ரெஸ்ட்டை இங்கே வந்து பார்க்கறதுக்காக கிசர்கானை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. அவர் தோற்றுவிச்சது தான் வந்து சையத் டைனாசிட்டி. சையத் டைனாசிட்டியில் பார்த்தீங்கன்னா 4 சுல்தான்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே வந்து திமுரோட மகனுக்கு வந்து ட்ரிபியூட் வந்து செலுத்திட்டு வந்திருப்பாங்க. 1451 வரைக்கும் இவங்க வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து கிசர்கான். அண்ட் இந்த ஏர்லி சையத் சுல்தானில் ஒரு கான்ட்ரிபியூஷன் மேக் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தரிக்கி முபாரக் ஷாஹி. ஸோ இந்த தரிக்கி முபாரக் ஷாஹி வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா யஹியா பின் அஹமத் சிர்ஹிந்தி வந்து எழுதியிருப்பாங்க. இவங்களோட ரூல் முடியும் போது டெல்லி சுல்தான்ஸ் வந்து கன்ஃபைன்டு டு டெல்லி சிட்டி மட்டும்தான் இருந்தாங்க.
ஸோ இந்த டெல்லி சுல்தானேட்டோட என்டையர் ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுல்தான் எனக்கு த்ரோனே வானாங்க. நான் வந்து ஒரு குட்டியான ஒரு டவுனுக்கு போறேன் ஃப்ரீ ஃப்ரம் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 வருஷம் வாழ்ந்திருப்பாரு டெல்லியை விட்டு போயிட்டு. அந்த மாதிரி ஒரே ஒரு ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அலம்ஷா. நெக்ஸ்ட் வந்து லோதி டைனாசிட்டி. ஸோ லோதி டைனாசிட்டியை வந்து நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பஹலு லோதி. ஸோ பஹலு லோதி வந்து பெங்காலில் ஒரு ஷோக்கி கிங்டமை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. லோதி டைனாசிட்டியோட இயரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக லார்ட் ஃபார் நீஜே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லார்ட் ஃபார் நீஜே அப்படின்னா லாட் வந்து எல் வந்து 5, T வந்து 1, என் வந்து 2, J வந்து 6. ஸோ பஹலு லோதி முடியுது. பஹலு லோதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோதி. ஸோ சிக்கந்தர் லோதி அவரோட கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்ணிருப்பார் டெல்லி டு ஆக்ரா 1504. நெக்ஸ்ட் வந்து பஹலு லோதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லோதி. ஸோ அப்ரஹாம் லோதி வந்து கடைசி ரூலர் எண்ட் ஆஃப் லோதி டைனாசிட்டி. அண்ட் இவர் வந்து பாபரால டிஃபீட் பண்ணப்படுவார் ஃபர்ஸ்ட் பேட்டில் பானிபட்ல. ஸோ அது வந்து முகல் டைனாசிட்டியை வந்து தோற்றுவிக்க காரணமாக இருந்துச்சு. அண்ட் இஸ்லாமோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஹிந்துஸ் வந்து ஹிந்துஸ் அண்ட் இஸ்லாம்ஸ் வந்து சேர்ந்து தான் வாழணும் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனை வந்து அவங்க சீக்கிரமாகவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் தோ நிறைய மிலிட்ரி கேம்பைன்ஸ், நிறைய கான்குவஸ்ட், நிறைய டெப்ரடேஷன் வந்து இருந்தாலுமே. அண்ட் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு கான்குவரான மொய்சுதீன் வந்து குரு தேம்பேர்லேருந்து வந்தவர் அவரோட கோல்ட் காயின்ல வந்து நம்மளோட லக்ஷ்மி தேவியை வந்து ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் முகமது பின் துக்ளக் வந்து 1325 ஒரு ஃபர்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு, இஷ்யூ பண்ணிருப்பாரு. அந்த ஃபர்மான்ல வந்து ஜெயின பிரீஸ்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆர்டரா இருந்துச்சு. அண்ட் ஹோலி விளையாடி இருக்காரு. அண்ட் அல்பெரினியோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அவரு வந்து எழுதியிருக்க விஷயம் வந்து என்னன்னா, ஈவன் எப்படி வந்து இஸ்லாம் கிங்ஸ் வந்து மற்ற ரிலீஜனை வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு அவங்களோட அரசவையில வந்து ஒரு சேர் கொடுத்து உட்கார வச்சாங்க, ஒரு குஷன் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. ஹிந்துஸ் மங்கோல்ஸ் பாலித்திஸ்ட் அப்படின்னா பல கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க, இன்ஃபிடல்ஸ்னா சமய நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாத்தையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட கேபிட்டல் சிட்டிலே வந்து ஹிந்துஸை வந்து அவங்களோட டெம்பிள்ஸ் கட்டுறதுக்கும், அந்த டெம்பிள்ஸ்ல விழா எடுக்கிறதுக்கும், அண்ட் முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு சர்வன்ஸை எம்ப்ளாய் பண்றதுக்கும், அண்ட் அவங்களோட டைட்டில்ஸை வந்து அவங்க வச்சுக்கிறதுக்கும் எப்படி வந்து அலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்பெரோனி வந்து அவரோட அக்கௌண்ட்ல வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோ சீரீஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.